தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ லேட்டஸ்டா சில சம்பவங்கள் நடந்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெபியூட்டி சி ஆனதுல இருந்து மதிவதனி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு மேடல பேசுறப்போ அர்ஜுன் சம்பத் அந்த பொண்ணை எதிர்த்து இருக்காரு அது போக வந்து ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்ந்த ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு பெண் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆனந்த் கிட்ட சில கேள்விகள் கேட்டு அங்க சில சலசலப்பாச்சு இது மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த சில அரசியல் நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க நான் பார்க்கலாம் முதலாவது பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இப்போ சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில கூட்டங்கள் சங்கி கூட்டங்கள் ஜாம்பி கூட்டங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து மன்னராட்சியில வந்து இருந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இது வந்து வாரிசு அரசியல் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த கூட்டங்கள் தான் வந்துட்டு நம்மளுடைய பழைய மன்னர்கள் ராஜராஜ சோழன் அருண்மொழி சோழன் அப்படின்ற மாதிரி மன்னராட்சிகள் எல்லாம் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க என்னுடைய தாத்தன் என்னுடைய முப்பாட்டன் அந்த வாரிசு அவங்க வாரிசு பிரீதியா தானே அரசியல் பண்ணாங்க அவங்க எல்லாம் வந்து ஆட்சி புரிஞ்சதெல்லாம் அந்த மாதிரி தானே அப்போ இவங்க எல்லாருமே மண்ண ஆட்சியை குறை சொல்றாங்களா மன்னராட்சியை குறை சொல்றாங்க அப்படின்னா இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிறது மன்னராட்சி கிடையாது மக்களாட்சி தான் ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவங்கெல்லாம் மன்னராட்சி நடக்குதுன்னு தானே இவங்களோட கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ மன்னராட்சியை இவங்க எதிர்க்கிறாங்களா அப்படின்னா என்னுடைய முப்பாட்டன் பாட்டன் என்னுடைய தாத்தன் அறுமொழி சோழன் ராஜராஜ சோழன் பேசுறதுல எந்த அர்த்தமுமே இல்லையே ஒரே வாயி எத்தனை விதமா மாத்தி மாத்தி பேசுது அப்படின்றத பாத்துக்கோங்க மக்களை அடுத்ததா திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர் மதிவதனி அப்படின்றவங்க மாலை முரசு அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில மக்கள் அரங்கம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பங்கேற்கிறாங்க அதுல அவங்க மேடையில ஏறி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுன் ஜம்பத் அப்படின்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா தோழர் மதிவதனிய போய் ஏறி வந்து பேசுறாரு அவர் வந்துட்டு எதிர்த்து பேசுறாரு மேடலையே அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவரோட மேடை நாகரிகம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க ஓபிசி எஸ்சி எஸ்சி கிங்கிற பிரசன்டேஷன்ல எங்க பண்ணிருக்கோ கருத்து முரண்படுறதுல தவறு இல்ல கருத்து ரீதியா முரண்பட்டு நிக்கிறப்போ நீங்க வந்து கருத்து ரீதியா தான் போயிட்டு அந்த பொண்ணை வந்து பேசிக்கிட்டு இருக்கிற போயிட்டு வழிமறிச்சு பேசுறதுலாம் எந்த வகையில நியாயம் அவருடைய பார்வையும் பாஜக ஆட்களுடைய பார்வையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ப்பனர்களை பேசுபவர்கள் பார்ப்பனர்களை பேசுவது பாத்தீங்கன்னா அநியாயமா தெரியும் அவர்களுக்கு சிறுபான்மையின மக்கள் அவங்க எல்லாம் அதனால பாத்தீங்கன்னா வெகுண்டலிருந்து அவர் நியாயத்தை தட்டி கேட்க எந்திரிச்சு வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அர்ஜுன் ஜம்பத் அவர்கள் அப்படியே அவர் அக்மார்க் ரவுடி மதி மாதிரியா இருக்காரு பாத்தீங்களா ஒரு அரசியல்வாதி மாதிரியா இருக்கிறாரு கருத்து ரீதியா பிரச்சனை இருக்கிறப்போ கருத்து ரீதியா மோதுறதுக்கு வக்கு இல்ல அவருடைய ரத்தம் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்களேன் இவ்வளவு கொதிக்கிற ஆளோட ட்விட்டர் பக்கத்தை போய் பாத்தீங்க அப்படின்னா நிறுவனர் தலைவர் இந்த மக்கள் கட்சி ரைட் பார்லிமெண்டரி கிரிட்டிசிசம் அட்மிட்டட் ஆர் ரெஸ்பாண்டட் வித் ஹம்பிள்னஸ் சரி ரைட் மதிவதனி அவர்கள் தானே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவங்க கிட்ட ஏன் உங்களுடைய ஹம்பிள்னஸ் வந்து மிஸ் ஆயிருச்சு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் எதுக்கு இவ்வளவு கோபம் அந்த லட்டு விஷயத்துல குதிச்சுக்கிட்டு தெரிஞ்ச சில சங்கிக் கூட்டங்கள் இந்த மதவந்தி சி மதுவந்தி அப்படின்ற ஒருத்தவங்க அதுக்கப்புறம் சில சங்கிக் கூட்டங்கள்லாம் உண்டுல்ல உண்டு இப்போ இப்ப இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிப்பாங்களா இப்படி ஒரு மேடையில அநாகரீகமா நடந்து கொண்டது இதா முதல்ல அநாகரிகம்னு ஒத்துப்பாங்களா எப்படி சொல்லிட்டாங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட கிடைக்காதுன்றாங்களே அர்ஜுன் ஜம்பத் அவர்களே அச்சோ உங்களுடைய இந்த மாதிரிப்பட்ட பட்ட நடவடிக்கைகள்னால தான் மக்கள் உங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்றத நீங்க எப்ப புரிஞ்சிக்க போறீங்கன்றதே புரியல ஹிந்துக்கள் உண்மையான ஹிந்துக்களும் உங்களை மதிக்கிறது இல்லை நீங்க வந்துட்டு மதவெறி இல்லைன்னா இனவெறி இதெல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதே உங்களுக்கு புரியல ஆனா மத்த மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் நீங்க தூண்டி விடுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சே தான் நீங்க செயல்படுறீங்க அப்படின்றது மக்களுக்கும் தெரியும் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த எதிர்ப்புக்கு மத்தியிலுமே தைரியமா நின்று கர்ஜித்த தோழர் மதிவதனி அக்கா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சங்கி பயல்களுக்கு இதே வேலையா போச்சு இங்க பாருங்க தென்காசி மாவட்டம் சுரண்டை அப்படின்ற ஒரு பகுதியில தீக்காக்காரங்க ஒரு மேடை போட்டுருக்காங்க அதுலயும் ஒரு பாஜக நிர்வாகி வந்துட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பேசுற பொண்ணு கூட கருப்பும் கலந்த கொடியை கேள்வியை மட்டும் தூக்கிட்டு வருவாங்க முதல் கேள்வி என்ன தெரியுமா என்னங்க திராவிடர் திராவிடர்னு பேசுறீங்க நாமெல்லாம் தமிழர்கள் என்று சொல்லுவார்கள் பேராசிரியர் அவர்கள் தான் அழகாக சொல்லுவார் தமிழர்கள் என்பவர்கள் இதே மாதிரி ஆர் எஸ் எஸ் பிஜேபி கூட்டத்துல வந்துட்டு திராவிடர் கழகமோ இல்ல திமுக காரங்களோ உள்ள போய் கலவரம் பண்ணி விட்டாங்க தைரியம் இருந்தா முதல்ல இந்த மாதிரி இன்னொரு ஒரு கட்சியோட மேடையில ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கட்சி மேடையில ஏறி ஒருத்தவங்க கூட பிரச்சனை பண்றதுக்கு ஒரு தைரியம் வருது இந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் எப்படி ஒட்டவங்களா இருக்காங்கன்னு பாருங்க இப்படி வந்து ரவுடிசம் காட்டிட்டு இருக்காங்கன்னா இவங்க யாரு இவங்க ரவுடீஸ் தான் இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் இதுதான் நடக்கும் பேசுறவனாலாம் அவன் சங்கிலேயே போய் மிதிக்கிறது இந்த மாதிரி அவர்களுடைய எதிர்கட்சிகாரங்க இவங்க மேடல பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்கள போய் இது மாதிரி பண்ணா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னு வைங்கள ஐயோ எங்களுடைய மதத்தை புண்படுத்திட்டாங்க எங்களுடைய இதை வந்து எங்களுடைய குரல் வலையை நெறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு எழுந்திருப்பாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவங்க மிதிக்கிறப்போ இங்க இருக்கிற எல்லாரும் அமைதியா இருக்கணும் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கூட சேர்க்க கூடாது ஏன்னா சேர்த்துட்டா மக்கள் எல்லாம் விழிச்சு எழுந்துருவாங்க மக்கள் எல்லாம் விழிப்படைஞ்சிருவாங்க அவங்க கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற கருத்தை நம்ம எல்லாம் வந்து கருத்து ரீதியா தான் எதிர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்குறோம் ஆனா நம்ம சேர்க்கிற கருத்தை அவங்க எதிர்த்து அவங்களால வந்து நிறுத்த முடியாதுன்னு தெரியும் அதனால நம்மள வந்துட்டு பேசுற இடத்திலே பிடிச்சி அடிக்கிறது பேசுற இடத்திலே வந்து தடுத்து அவங்கள நிறுத்திட்டா அப்ப மக்களுக்கு வந்து நம்ம பேசுறது தெரியாதுல்ல பேச வரது என்னன்னு புரியாதுல்ல அவங்க அந்த சண்டையில போக்கஸ் பண்ணுவாங்கல்ல அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ட செயல்கள் ஈடுபடுறாங்க தமிழர்கள் பேராசிரியர் அவர்கள் சொன்னார் தமிழர்கள் என்றால் மொழி பற்று உடையவர்கள் திராவிடர்கள் என்றால் மொழிப்பெற்றோடு கொஞ்சம் சுரனையும் உடையவர்கள் என்று சொன்னார் சுரணையுடைய தமிழர்கள் அத்தனை பேரும் திராவிடர்கள் இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தைரியமா நின்று கர்ஜனை பண்ணிட்டு இருக்காங்க ஏ போடாங்க என்ன தேவை வளரிட்டு கடை என்ன தேவை கத்திட்டு கடை நான் பேச வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையே தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் என்றால் மொழிப்பற்று உடையவர்கள் திராவிடர்கள் என்றால் மொழிப்பற்றுடன் கொஞ்சம் சுரணையும் உடையவர்கள் அப்படின்றத தெளிவா சொல்ல வராங்க சொல்ல விடாம அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கிறார் இந்த ஆளு என்ன மாதிரியான அராஜகம்னு பாருங்களேன் ஒரு கட்சி அவங்க வந்து ஒரு மேடை போட்டு மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ள ஏறி போய் பிரச்சனை பண்ணணும்னு வருதுன்னா அது எப்படிப்பட்ட கொழுப்பு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு பாத்துக்கோங்க போலீஸ் எல்லாம் நின்னுகிட்டு இருக்கவே இந்த ஆளு அதுலயே நின்று அந்த பொண்ணு பேசுறத பாத்துட்டு இருக்கிறாரு அந்த ஆள் அதுல நிக்கிறதுனால அந்த பொண்ணை ஒருவேளை அடிச்சுட்டாருனாலோ இல்ல ஏதாவது ஆச்சுனாலோ என்ன பண்றது போலீஸ்காரங்க ஏன் அந்த இடத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஆளை இன்னொரு ஒரு கட்சி மேடையில ஏறி அவர் வந்து தடுக்கிறாரு அந்த இடத்துல கலவரம் பண்ண தூண்ற மாதிரி அந்த ஆள் நடந்துகிட்டு இருக்காரு அந்த ஆளை பாத்துட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் நீ சூத்திரன் அல்ல சுயமரியாதை காரன் என்று சொன்ன தலைவன் தந்தை பெரியார் பாத்தீங்களா இந்த வார்த்தைகளை சொல்றப்போ அவருக்கு அப்படியே உள்ள பத்திக்கிட்டு எரியுது வெளியே அப்படி பாத்துக்கிட்டே இருக்காரு அடுத்தத பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்றவரு நம்ம பரிதாபன் கோபி சுதாகர் மேல கேஸ் கொடுத்திருந்தாங்க என்ன கேஸ்னு பாத்தீங்கன்னா அந்த எங்க இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க அந்த லட்டு பாவங்களுக்கு வந்து ஆந்திர பிரதேசல போய் கேஸ் கொடுத்திருந்தாங்க நம்ம எச் ராஜா இருக்காருல்ல அவர்கிட்ட ஃபோன் வழியா மன்னிப்பு கேட்டாங்களாம் நம்ம கோபி அவர்கள் அதனால அந்த புகாரை வந்து திருப்பி பெற்றுக் கொண்டாங்களாம் அந்த பசங்களை மிரட்டி அவங்கள வந்து அந்த காணொலியை நீக்க வச்சு இப்ப மன்னிப்பு கேட்க வச்சதும் மிரட்டி அடக்கி மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க இதுல என்ன பெருமை வேண்டி இருக்கு அந்த பசங்க அந்த வீடியோ டெலிட் பண்ணதுக்கு பிறகுதான் கொண்டு போய் கேஸ் கொடுத்துருக்காங்க அந்த பசங்களை டெலீட் பண்ண சொன்னாங்க டெலீட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு போய் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கேஸை நடத்தி இருக்கணும்ல ஒன்னு அந்த பசங்க வீடியோவை அப்படியே இருக்க வச்சுட்டு நீங்க கேஸ் நடத்தி அந்த வீடியோவை தூக்க வச்சிருந்திருக்கலாம் அது தவறான வீடியோவா இருக்கும் பட்சத்தில் ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் போய் கேஸ் கொடுத்துருக்கீங்க கேஸ் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பசங்க திரும்பவும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்ப இது என்ன மாதிரியான அடக்குமுறைன்னு பாத்துக்கோங்க அப்ப கருத்து சுதந்திரத்துக்கு இங்க வந்து ஒரு இதுவும் கிடையாது பேசவே கூடாது பேசுறவனை நாங்க முதல்ல மிரட்டுவோம் மிரட்டிட்டு அவன் அந்த விஷயத்த பண்ணதை எடுக்க வைப்போம் எடுத்துட்டு நாங்க திரும்ப கேஸ் கொடுப்போம் நீ எடுத்தாலும் நாங்க கொடுப்போம் கொடுத்துட்டு உன்னை நாங்க மறுபடி கெஞ்ச வச்சு அந்த புகாரை நாங்க வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்ட அப்பட்டமான அடக்குமுறை ஒடுக்குமுறை எவோ ஆதிக்கம்னு பாத்துக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல பெரியகுளம் அப்படின்ற ஒரு இடத்துல திலகர் அப்படின்ற ஒரு எழுவது வயசு பூசாரி கிழவன் எழுபது வயசு கிழவன் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பெண் குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது இந்து மக்களோட மனசு புண்பற்றுச்சு புண்பற்றுச்சுன்னு கத்தி கதற கூட்டம் எல்லாம் இப்ப இதுக்குதான கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் ஹிந்து மதத்தில் உள்ள ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதுக்கு எதிர்த்து உண்மையா மானம் உள்ள இந்த சங்கி கூட்டம் எல்லாம் எதிர்த்து பொங்கியிருக்கணும்ல என்னையா இப்படி பண்ணிட்டா அப்படின்ட்டு வாயே திறக்கல இவங்களுக்கு வந்து லட்டும் கோபி சுதாகர் பேசுறது தான் பிரச்சனை மேடையில ஏறி யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு எதிர்பட்ட கருத்து வச்சிருக்கவங்க பேசிட்டாதான் இவங்களுக்கு பிரச்சனை இல்லையே இந்த மாதிரி பட்ட மக்கள் பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது இப்ப இந்த ஆளு பண்ணனதுக்கு வந்து ஹிந்துக்களோட மனசு புண்படாதா இப்ப இதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போறீங்க இவர் இப்ப தீட்டாயிட்டாரு அந்த கோயிலோட தீட்டு இப்ப இந்த தீட்ட கழிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க அடுத்ததா என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா நம்ம தாவேக்கா சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க அந்த கூட்டத்துல ஒரு பெண் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பொதுச்செயலாளர் புஷியானந்த் அவர்களை வந்து எதிர்த்து என்னுடைய தம்பிக்கு நீங்க அவர் வந்து அந்த மக்கள் இயக்கமா இருக்கிறப்போவே நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு எதுக்கு நீங்க வந்து பொறுப்பு வழங்கல அப்படின்ற மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்டு கொந்தளிச்சிருந்தாங்க புசியானந்த் அவர்களும் பொறுமையா பதில் சொல்லி எனக்கு தெரிய வர மாதிரி இல்ல என் கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிய வர மாதிரி நீங்க ஏதாவது மனு அளிச்சிருந்தீங்களா இல்ல ஏதாவது தெரிய வச்சிருந்தீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அதுக்கான பதில சரியா கொடுக்கல நீங்க இந்த இயக்கத்துக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நாங்க உங்களுக்கான இதை வழங்குவோம் அப்படின்ற மாதிரியும் அவர் தன்மையா தான் சொல்றாரு இப்ப சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பேசிட்டு இருக்காங்க திமுக காரன் வந்து இந்த பொண்ணை அனுப்பிவிட்டு இந்த மாதிரி கட்சி கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணனா டிவி கே வந்து பண்ணலாம்ல அதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒருத்தவங்க வந்து நான் கட்சியில் இவ்வளவு நாள் இருந்திருக்கேன் என் தம்பி இந்த மாதிரி நாள் இருந்திருக்காங்கன்னு அதுக்கு பின்னாடி வந்து உண்மையான காரணங்கள் இருக்கும் அதை போய் சும்மா ஆராய்ஞ்சி பார்த்தாலே அந்த பெண்மணி யாரு அவங்க தம்பி யாருன்னு தேடி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதனால இது வந்து பொய்யா இருக்க வாய்ப்பு இப்போ என் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்மணியோட தம்பி வந்துட்டு கட்சியில் உறுப்பினராக இருக்கலாம் இந்த பெண்மணியும் கட்சியில் உறுப்பினராக இருக்கலாம் ஜஸ்ட் போய் ஜாயின் பண்றது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்ல விஜய் அவர்களே வந்து இந்த ஆப் எல்லாம் வச்சு அதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கியூஆர் கோட் அது இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதுல போய் ஜாயின் பண்றது ரொம்ப ஈஸியான வழிமுறை தான் ஜாயின் பண்ணிருக்கலாம் ஜாயின் பண்ணிருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்க கட்சி உறுப்பினராக இருந்துகிட்டே நீங்க வந்து நல்ல விஷயங்கள் செய்யலாம் அரசியல்ன்றது நீங்க அரசியல் பண்றது தான் மக்களுக்கு நல்லது செய்யறது தான் மக்கள் பக்கம் நிக்கிறது தான் நீங்க வந்து கட்சியில ஒரு உறுப்பினரா மட்டும் இருந்துட்டு கூட நீங்க இதை செய்யலாம் நீங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பதவி ஆசையும் இல்லாம நீங்க ஜஸ்ட் மக்கள் பக்கம் நீங்க கூடவே நின்று டிராவல் பண்ணனாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா பதவியும் உங்களுக்கு பொறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும் அரசியல் வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்ற மனநிலை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதவி ஆசையெல்லாம் வரும் நமக்கு இந்த பதவி வேணும் இந்த பவர் இல்ல அந்த பணம் அந்த பவர்ல இருக்கிற பணம் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து அரசியலை நம்ம பாக்குற கண்ணோட்டம் வந்து அந்த பதவி தான் அந்த பவர் தான் பணம் தான் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் போக தோணும் மக்கள் பக்கம் நிக்கிறதுக்கு தோணாது அரசியல்ன்றது மக்கள் பக்கம் நிக்கணும் மக்களுக்காக நிக்கணும் இதெல்லாம் நின்னா மட்டும்தான் அரசியல் நீங்க வந்து பவர்ல போய் உட்காந்துட்டீங்க ஒரு பதவி கிடைச்சிருச்சுன்றதுக்காக நீங்க வந்து ஒரு காரை வாங்கிட்டு ஒரு பிளாக தொங்க விட்டுட்டு போறதுக்கு பேர் வந்து பவர் கிடையாது ஆனா வந்து நீங்க உண்மையாவே கெத்தா இருக்கணும்னா நீங்க வந்து எந்த பொறுப்புமே இல்லைனாலும் ஒரு கட்சியிலே இல்லைனாலும் உங்களால நீங்க மக்கள் பக்கம் நிக்கீங்க மக்களுக்காக நிக்கிறீங்க அப்படின்றப்போ அதுதான் உண்மையாவே கெத்து பதவிக்காக அரசியலுக்குள்ள வரணும் இல்ல பதவிக்காக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்கதான் உண்மையாவே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் வந்து எந்த இருக்க இருக்கக்கூடாது ஆனா எல்லா கட்சியிலுமே இருக்காங்க பதவிக்காகன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண் பவர் ஸ்டார் இருக்கார்ல அவர் வந்து என்ன பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா நாத்திகர்களை முதலில் திருத்த வேண்டும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தின் மேல தாக்குதல் நடத்துறவங்க பிற மதத்தினர் இல்லையா நாத்திகர்கள் என கூறிக்கொள்ளும் இந்துக்கள் தான் அது என்ன நாத்திகர்கள் என கூறும் இந்துக்கள் தான் முதல்ல நாத்திகம்னா என்ன மதம்னா என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு அவன் பிறப்பால இந்துவா இருக்கலாம் ஆனா அவன் வளர்ந்து யோசிச்சு அவனோட கேள்விகள் எழும்பி அவன் வந்து நாத்திகனா மாறிட்டான் அவனை எப்படி நாத்திகனாங்க சொல்லிக்கொள்ளும் ஹிந்துக்கள் தான் அவன் நாத்திகனா இருந்தாலும் நீ ஹிந்துதான்னு சொல்ல வரீங்க இது எப்படி அப்ப நம்ம சொல்லலாமா நீ இந்துவா இருந்தாலும் நாத்திகன் தான் அப்படின்னு சொன்னா எப்படி கிணத்தனமா இருக்கு ஒருத்தன் அந்த நம்பிக்கையில இருக்கிறானா அவன் மதத்தை சார்ந்தவன் அந்த நம்பிக்கை அற்றவனா இருக்கான் அப்படின்னா அவன் வந்து நாத்திகன் இது ரெண்டையும் சேர்க்கிறதே கிணத்தனமா இருக்கு இப்படி பேசுற ஒரு ஆளு டெபியூட்டி சிஎம்மா போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரன்றது அதை விட பெரிய ஆச்சரியமா இருக்கு நாத்திகர்கள் தான் முதலில் திருத்தப்பட வேண்டுமா நாத்திகர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் இந்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு சோ என்னத்த சொல்ல இங்க திருத்துறதுக்கு என்ன இருக்கு இப்படிதான் திருத்தணும் உருட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணு சொல்லிட்டு திரியிறானுங்க இதே மாதிரி நம்ம சொன்னா நீங்க எல்லாம் வந்து கடவுளை பின்பற்றது தவறு உங்களை எல்லாம் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி கொந்தளிப்பாங்க எங்க மதத்தை புண்படுத்திட்டாங்க ஆனா இவங்க எல்லாம் இந்த மாதிரி நாத்திகர்களை பேசுறப்போ அப்போ அதை என்ன பண்றது இந்த மாதிரி ஈஸியா ஒரு டெபியூட்டி சிஎமே பேசுறாரு அப்படின்னா அங்க உள்ள மக்கள் எல்லாம் இதை எப்படி எடுத்துவாங்க இவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களே இவங்கெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்க முடியாது அதான் இந்த திருப்பதி கோயில்ல கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுக்கு உள்ள வரவே முடியாதுன்ற மாதிரி ரூல் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே சைன் போட்டுட்டு தான் போனுவாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டுட்டு போனோம் அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களே கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் தீண்டாமை தானே இதை நான் போன வீடியோலயே நான் ஒரு வீடியோல ரைஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி கேள்வியை நாத்திகர்களை திருத்த வேண்டும்னு சொல்றதுக்கு முன்னாடி அதே வார்த்தையை நாத்திகர்கள் நம்ம கிட்ட யூஸ் பண்ணா நம்மளால தாங்கிக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு பேசணும் இங்க பாருங்க ட்ரெயினுக்குள்ள ஒரு பெண்மணி இவங்க வந்து பிஜேபியில ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க தான் பொறுப்பா பொறுப்பு எல்லாம் இல்லை இவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ட்ரெயினுக்குள்ள இந்த மதுவந்தி கேட்டாங்கல்ல இதுவே

இவங்க இவங்க தட்டுல ஓன் சாப்பாடுல கண்டது இருக்குடா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்துட்டு இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா என் தட்டுல மட்டுமா இருக்கு அந்த தட்டுல போய் பாரு ஏன் என் தட்டை மட்டும் பாக்குற நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு முதல்ல ஓன் தட்டுல இருக்கிறது எங்களுக்கு தெரியுது அதை முதல்ல கிளியர் பண்ண அவன் தட்டுல இருக்கிறது எங்களுக்கு தெரியறப்போ நாங்க அதை பத்தி பேசுவோம் இஸ் அந்த தட்டுல இருக்கிற கண்டாத சாப்பிடறத தூக்கி போடாம அவன் தட்டை பாரு நம்ம இத பத்தி எல்லாம் கேள்வி கேட்டோம்னா உடனே இதுவே அப்படின்னு ஆரம்பிச்சிடுறது சங்கி கூட்டங்களா இந்த வீடியோ அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ நான் இத்தோடு என் பண்ணிக்கிறேன் இந்த நடந்த சம்பவங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா